வணக்கம் அன்பு நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம திருப்பூர் ஜெயர் டெய்லர் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரான ஒரு மாடல் பிளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான மாடல், சூப்பரான ஒரு மாடல் தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பொறுமையாக பாருங்கள். நம்ம திருப்பூர் ஜெயர் டெய்லர் சேனலுடைய நோக்கமே பார்த்திங்க அப்படின்னா, கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறத நம்ம சேனலுடைய நோக்கம். நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு கற்றுற சிறப்பாக கற்றுங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை மறக்காம தட்டி விட்டுங்க. ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சிங்க அப்படின்னா மட்டும் தான் தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் எல்லாமே வந்துகிட்டே இருக்குங்க. இந்த வீடியோவை பாருங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நண்பர் எல்லாத்துக்கும் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அன்பு நண்பர்களே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கழுத்துடைய அளவு வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். கழுத்துடைய ஓப்பன் பகுதி பார்த்திங்க அப்படின்னா 3, கழுத்துடைய இறக்கம் பார்த்திங்க அப்படின்னா 10 வந்து நம்ம வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா லைட்டாக வந்து அந்த டிராயிங் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். கழுத்துடைய இந்த வளைவு எல்லாமே வந்து நம்ம டிராயிங் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஏற்கனவே டிராயிங் பண்ணிவிட்டேன், சரி ஓகே நம்ம வீடியோவாக எடுத்து போட்டோம்னா யாருக்காவது நண்பர்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி வச்சுட்டு மறுபடியும் முதல்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் டிராயிங் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ டிசைனுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டாட் டாட்டாக தான் வைக்கிறோம். எடுத்தோனே மார்க் பண்ணாமல் லைட்டாக டாட் பண்ணிவிட்டு அந்த டாட் எல்லாமே ஓகே சூப்பர் அப்படின்னா மட்டும்தான் நான் டிராயிங் வந்து பண்ண போகிறது. எப்பவுமே ரெகுலராக படி தான் பண்ணுவோம். சேம் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம திருப்பூர் ஜெயர் டெய்லர் சேனலோடைய நோக்கமே பார்த்திங்க அப்படின்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிற நம்ம சேனலோடைய நோக்கம். நான் கற்றுக்கிட்டேன், உங்களுக்கு கற்றுறேன், சிறப்பாக கற்றுங்க. இப்போ வந்து நம்ம பேக் தட்டு வந்து எடுத்துக்கலாம். இப்போ பேக் தட்டு எடுத்துகிட்டு கெட்ட பக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். கெட்ட பக்கத்து மேலேயே பார்த்திங்க அப்படின்னா லைனிங் வந்து நம்ம வச்சுருக்கோம். லைனிங் வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா அவுட்லைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அவுட்லைன் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக வந்து அயன் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பார்க்குறக்கு ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கங்க. நண்பர்கள் வந்து பின் இருந்துச்சுன்னா பின் பண்ணிக்கங்க. அப்படி பின் இல்லை அப்படிங்கும் போது இந்த மாதிரி நீங்கள் கையில் வந்து சுருக்கு இல்லாமல் நகர்த்தி விட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த பிசர் எல்லாமே வந்து கட் பண்ணி தூக்கி அந்த போட்டுடலாம். ஏன்னா அதெல்லாம் கைக்குழி காலுக்குள்ளே இடைஞ்சலாக இருக்கும், அதெல்லாமே வெட்டி தூக்கி கீழே போட்டுருங்க கையோட. அதேமாதிரி பார்த்திங்கன்னா லைனிங் வந்து வெட்டிடாதீங்க, பார்த்து கொஞ்சம் கவனமாக வெட்டுங்க. வீடியோவில் வந்து நம்ம போடக்கூடிய அந்த டெய்லரிங் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம தைக்கிறது எல்லாமே வந்து ஃபுல்லாக கவர் ஆகுதா, உங்களுக்கு இது ஓகேவா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் நண்பர்கள் தயவு கூர்ந்து பதிவு பண்ணுங்கள். ஏன்னா பார்த்திங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய ட்ரைபேடை வச்சு நான் மொபைலை வச்சு தான் நான் வீடியோ எடுத்து எல்லாமே பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத சொன்னீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா வந்து தெளிவாக இன்னும் போடலாமா அப்படிங்கிறத பற்றி நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் தெளிவாக வேணும் அப்படின்னாலுமே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டிங் எல்லாமே செட் பண்ணி கூடி வீடியோ போட்டுக்கலாம். இப்போ நம்ம டிசைன் வந்து ஏற்கனவே வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. இந்த மார்க் பண்ணதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேன்வாஸில் வந்து வெட்டி எடுத்துட்டோம். கேன்வாஸில் வெட்டினதை மட்டும் அப்படியே இல்லாமல் அதை எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு டிசைன் கிளாத் வந்து சாரி வந்து பச்சை கலர் இருக்குது அப்படின்னா கட்டிக்கு பச்சை கலர் ஒரு சில்க் கார்டன் எடுத்து அந்த சில்க் கார்டனில் வச்சு நீட்டாக அயன் பண்ணி எடுத்துட்டு இப்போ அவுட்லைன் வந்து நம்ம சுற்றியும் வந்து தைக்கிறோம். லைட்டாக அந்த ஃபோம் மேலே ஓரமாக வந்து ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஃபோம் வந்து பிடிங்கிட்டு வராமல் இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேக் சைடில் வந்து டிசைனுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பீஸ் எல்லாம் திருப்பி வச்சு தைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அளவுகள் வந்து மாறாமல் இந்த டிசைன் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மேலாப்பில் ஒரு தையல் வந்து போடுறது. இப்போ தையல் எல்லாமே போட்டாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பைப்பிங் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். காப்பர் கலரில் வந்து நம்ம பைப்பிங் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அதிகமாக பார்த்திங்க அப்படின்னாவே காப்பர் கலர் தான் அதிகமாக வருது. அதனால நம்ம ரெடிமேடாகவே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பைப்பிங் வந்து தயார் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட் எல்லாமே போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்துடைய உள்பகுதியில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பைப்பிங் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். பைப்பிங் தைக்கும் போது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இழுத்துறக்கூடாது. இழுத்திங்க அப்படின்னா கழுத்து பக்கம் ஒரு சைடு வந்து இழுத்துட்டு போயிடும். அதனால் பைப்பிங் தைக்கும்போது எப்பவுமே கொஞ்சம் கவனமாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த கழுத்துடைய வளைவு பகுதி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக அதே மாதிரி பார்த்து பொறுமையாக நிதானமாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப அவசரமெல்லாம் வேண்டாம். நம்ம கழுத்து மாடல் பார்த்துருப்பீங்க, மாடல் வந்து நம்ம எந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே நல்லா கவனமாக பார்த்துருப்பீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வளைவு இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து நம்ம வெட்டி தைக்கிற மாதிரி வரும். அது வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பொறுமையாக பாருங்கள், ரொம்ப பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி வந்து அந்த வளைவுகள் வந்து வளைக்கிறோம், எப்படி வந்து கத்திரி எடுத்து நம்ம அந்த பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக வெட்டுறோம், எப்படி அந்த வளைவு வந்து பர்ஃபெக்டாக வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு சரி இந்த வளைவு வெட்டி விட்டாங்களா அடுத்த வளைவு அவ்வளோதான் அப்படின்ட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து புரியாது. ஒவ்வொரு வளைவுகளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அந்த வளைவுகளுக்கு தகுந்த மாதிரி அழகாக நிறுத்தி நிதானமாக வந்து தைக்கணும். குத்து முடிஞ்ச அளவுக்கு குறைவாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வளைவுகள்லாம் தைக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து பினிஷிங் நல்லாயிருக்கும்.
நல்லா ரவுண்டாக அழகாக டிசைனுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பைப்பிங்கோட அமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். அதனால் பொறுமையாக தைங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. சில விஷயங்கள் தைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக தான் நம்ம கவனித்து தைக்கணும், மைண்டில் கொண்டு போய் நம்ம வச்சுக்கணும். ஓகே, இந்த பீஸ் வந்து இப்படி தான் தைக்கணும், மெதுவாக தைக்கணும், இந்த பீஸ் வந்து வேகமாக தைக்கணும்னு சொல்லி மைண்டில் வந்து நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வளைவு பகுதியெலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேகமாகலாம் நம்ம தைக்க முடியாது. அதனால் பொறுமையாக தைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த வளைவு, இந்த பாயிண்ட்டு இதெல்லாமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வரும், மிஸ்ஸே ஆகாது. நம்ம எப்படி ட்ராயிங் பண்ணோமோ அதை அப்படியே அச்சடித்த மாதிரி வரும். அதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, பொறுமையாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கன்னு சொல்கிறது. சில வீடியோவெலாம் நீங்கள் ஓட்டி விட்டே பாருங்கன்னு கூட நம்ம வீடியோலேயே சொல்லியிருப்போம். அந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி வீடியோ இது பார்க்குறதுக்கு வந்து நமக்கு ஏதோ சிம்பிளாக சின்ன வேலையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பெரிய வேலை அப்படிங்கிறது வந்து நீங்கள் தைக்கும்போது மட்டும்தான் இதெல்லாமே உணர முடியும். சில மாடல்கள் பார்த்தோம் அப்படின்னா பார்வைக்கு வந்து சிம்பிளாக இருக்கும், அதுவே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அதோடய வேலைகளோட பழுவு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி அதிகமாக இருக்கக்கூடிய வேலைகளில் இந்த மாடல்களும் ஒன்று. இந்த வளைவு பகுதி எல்லாமே வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து திருப்பும்போது மட்டும்தான் அந்த ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும். இல்லை அப்படின்னா மாறிடும், பார்க்குறக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நம்ம சென்டர் வந்து ஏற்கனவே ஜக்காலாம் போட்டோம், பட் இருந்தாலுமே நம்ம ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு மறுபடியும் வந்து நம்ம கட் பண்ணி தைக்கிறதுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். பின் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கழுத்து பகுதி வந்து சரியான முறையில் வந்து சென்டர் வந்து செட் பண்ணிக்கிங்க. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறக்கும் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கழுத்துடைய அமைப்பு பார்த்திங்கன்னா சரியான முறையில் வந்து கழுத்து வளைவுகள் எல்லாமே சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம டிசைன் தைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கழுத்து வந்து ஒன் சைடாக போகக்கூடிய கம்ப்ளைண்ட் வந்து அதிகமாக வரும். ரீசன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபோம் வச்சு தைக்கும்போது சென்டர் வந்து சரியாக செட் பண்ணி வைக்காமல் நம்ம அப்படியே எடுத்தோன்னு வச்சு சென்டர்னு சுற்றி தூக்கி போட்டுறோம். அதனால் வரக்கூடிய விளைவுகள் தான் பார்த்திங்கன்னா கழுத்துடைய ஏற்றம் இருக்கும். அந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறதா தான் கழுத்து பகுதியில் வந்து பின் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லித்தரோம். நம்ம திருப்பூர் ஜிஆர்டியில் சேனலுடைய நோக்கமே பார்த்திங்க அப்படின்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோடைய நோக்கம். நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு கற்றுறேன், சிறப்பாக கற்றுங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லர் வீடியோ எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் நம்ம வீடியோ அப்லோடு பண்ண உடனே வரும். நீங்கள் வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு மாடல் ப்ளவுஸு, மாடல் சீவு, அடிப்படை பயிற்சி, டெய்லரிங் கிளாஸ் இதெல்லாமே மேலும் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், ட்ரைனிங் கிளாஸை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பொறுமையாக பாருங்கள். நம்ம வந்து தைக்கும்போது எல்லாமே எல்லா நேரமும் நம்ம சொல்ல போகிறதில்ல, சில நேரங்களில் வந்து நம்ம தைக்கும்போது சொல்கிறதில்ல. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காத்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கழுத்து பகுதி உள்பகுதியில் வந்து ஃபோம் எல்லாமே வச்சு எல்லாமே திருப்பி கிளாத்தில் எல்லாமே வச்சு மறுபடியும் பைப்பிங்லாம் வச்சு நீட்டாக வந்து எல்லாம் திருப்பி எடுத்து தூக்கி போட்டாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிசைன் கிளாத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஊசியோட வந்து போகிறோம். இந்த ஊசியோட போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கவனமாக தைக்கணும். இந்த ஊசியோட பார்த்திங்க அப்படின்னா ஏற்ற இறக்கமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பீஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, கஸ்டமர் வந்து சண்டைக்கு வந்துடுவாங்க. அதனால் நம்ம இதை மட்டும் பார்த்து கவனமாக வந்து ஊசியோட போடும்போது நீட்டாக வந்து தைக்கணும். அதனால் அதை மட்டும் பார்த்து கவனமாக தைச்சிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது சைடில் வந்து நம்ம ஊசியோட போட்டு தைக்க போகிறோம். இது தைச்சி முடித்ததுக்கப்புறம் ஃபைனல் டச்சில் பார்த்திங்க அப்படின்னா இது எப்படி தைச்சிருக்கோம் அப்படிங்கிறத க்ளோஸ் அப் ஷாட்லேயும் காட்டியிருக்கோம். அதனால் அதையும் நல்லா தெளிவாக கவனமாக பாருங்கள். சூப்பர் சூப்பரான மாடல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் ஜியோ டெய்லர் சேனலில் வந்து வீடியோஸ் வந்து தொடர்ந்து அப்லோடு பண்ணிக்கிட்டே இருக்கோம். டெய்லரிங் சார்ந்த வீடியோக்கள் பார்க்கணும், உங்கள் நண்பர்களும் வந்து டெய்லரிங் கற்றுக்குறாங்க. எங்கள் நண்பருக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் டெய்லரிங் கற்றுக் கொடுக்கணுங்க, அவருக்காக நான் என்னால் முடிஞ்சது ஏதோ ஒன்று பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்களை பார்த்துட்டு அவங்களும் சூப்பர் சூப்பராக மாடல் தைக்கிட்டோம், அடிப்படை பயிற்சி பழகட்டும், டெய்லரிங் கிளாஸில் சொல்லித்தரக்கூடிய நுணுக்கங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டு அவங்களும் சிறப்பாக வந்து டெய்லரிங் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய சிறு வேண்டுகோளும் கூட, நம்ம திருப்பூர் ஜிஆர் சேனலுடைய எண்ணமும் கூட. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நண்பர்கள் நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைமே பார்த்திங்க அப்படின்னா நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 3:45 இருக்குது டைமு, 3:45 3:45 3:45 நம்ம ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கோம். கழுத்து பகுதி வந்து நம்ம எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறத நல்லா நுணுக்கமாகவே பாருங்கள்.
இந்த வளைவு பகுதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக வந்து ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா பாயிண்ட் பாயிண்ட்டாக வரும், எல்லா பக்கமே வந்து பாயிண்ட்டாக இருக்கும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ரொம்ப கவனமாக தைங்க, பொறுமையாக தைச்சிக்கங்க. புதுசாக தைச்சி பழகும்போது பார்த்திங்க அப்படின்னா பொறுமையாக தைக்கும்போது ஃபினிஷிங் வந்து நீட்டாக ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் பழகிக்கிங்க. வேக வேகமாக தைக்கணும், பீஸு வேகமாக கொடுக்கணும்னு சொல்லி வேகமாக சில வேலைகள் வந்து செய்ய முடியாத வேலைகள், இந்த மாதிரி நுணுக்கமான பகுதிகளை தைக்கும்போது நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாடல் ப்ளவுஸு, மாடல் ஸ்லீவு, அடிப்படை பயிற்சி, மிஷின் சர்வீஸ்னு சொல்லி நிறையா பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து பாருங்கள். இப்போ கீழே பெல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 inch வந்து நம்ம அகலம் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். நீளம் பார்த்திங்க அப்படின்னா பேக் தட்டோட நீளம் எவ்வளோ இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீளத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு 1/4 inch கேப் விட்டு அப்படியே வந்து நம்ம தைச்சுக்கிறோம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஊசி இடம் வந்து நம்ம போட்டுக்கிறோம். இந்த ஊசி இடம் போடும்போது ஒரே மாதிரி தைங்க, இழுக்காதீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 1/4 inch மறுபடியும் மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். என்னப்பா ஒவ்வொரு வீடியோலையும் இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கு அப்படின்னா, ஆமாங்க, ஒவ்வொரு வீடியோவும் புதுசு புதுசாக நண்பர்கள் எல்லாமே பார்ப்பாங்க, பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும். எனக்கு ஏற்கனவே இதெல்லாமே தைக்க தெரியும் அப்படிங்கிறவங்க வந்து ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்க. புதுசாக பழகிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தா தான், இதை பார்த்தா தான் அவங்களுக்கு புரியும். இப்போ பேக் தட்டை வந்து நம்ம எடுத்து வச்சு டாட் பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிட்டோம். இப்போ மார்க் பண்ணி விட்டு பார்த்திங்கன்னா 3 inch பார்த்திங்க அப்படின்னா உயரம் வந்து மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். 1/2 inch மொத்தமாக 1 inch வந்து நம்ம பிடிச்சிட்டோம். இப்போ மாடல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு, எப்படி தைச்சிருக்கோங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள். இந்த பைப்பிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் பாருங்களே ஒரே மாதிரி இருக்கும். இந்தளவு பைப்பிங் பெருசு, அந்தளவு பெருசு, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரே மாதிரி ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி பைப்பிங் இருக்கும். அதுக்கேற்ற பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமையாக நீட்டாக தைங்கங்கிறது. இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் மாடலு, எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.